Recharge பண்ண போறீங்க அப்படினா Airtelல ஒரு ஸ்கேம் வந்திருக்கு சோ அது என்ன ஸ்கேம் அப்படினு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல வந்து சொல்றேன் சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு Airtelல நீங்க ரீசார்ஜ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கற கன்ஃபர்மேஷனுக்கு வந்து வாங்க நீங்க Airtelல ரீசார்ஜ் பண்ண போறீங்க அப்படினா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய கரண்ட் பிளான் வந்து பாத்தீங்கன்னா 299 அதாவது per day 2GB 28 days validity இருக்கக்கூடிய பிளான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து தான் வந்து ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்க சோ அதனுடைய validity என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா 28 days சோ இப்போ இந்த ஜூலை 3rd குள்ள ஒரு 1 year பிளான் வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வெச்சீங்க So if other one then recharge pandringa, if other recharge paninga abdina, only can the 1 year plan the activate item, adu innike on the activate item. Upaning net panna and the recharge plan on the patina deactivate item, so other active lada on the kamiko. But other could end over benefits may on the caricade, so ninga papudusa panna in the 1 year plan on the patina on the ipela in on the start item. Up the canada solution abdin on the getting abdin on the patina, ipana in the 299 on the net panna patina on the plan. So வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே சேம் பிளானை தான் இப்ப நான் வந்து ரீசார்ஜ் பண்ணனும் இப்போ என்னோட எக்ஸாம்பிள் கரண்ட் பிளானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 299 பிளான் வந்திருக்கு உங்களுக்கு உங்களோட ஆப்ல Airtelல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணீங்க இப்போ 666 பிளான் கூட நீங்க ரீசார்ஜ் பண்ணியிருக்கலாம் அதே 666 பிளானை தான் வந்து ரீசார்ஜ் பண்ணனும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 666 பிளான் 84 டேஸ் முடியுது அப்படினா அடுத்த 84 டேஸ் ஆட்டோமேட்டிக்கா அது கண்டினியூ ஆகும் சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும் அப்படினா உங்களோட கரண்ட் பிளான் என்னவோ அதே பிளானை தான் வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணனும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளான் வந்து கியூல வந்து ஆட் ஆகும் So in the plan முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்கா இந்த plan வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படி இல்ல அப்படினா உங்களுக்கு வந்து நீங்க இந்த உங்களுடைய கரண்ட் பிளான் ஒரு பிளான்ல இருக்கு சோ ஏதோ ஒரு பிளான்ல இருக்கு நீங்க அது இல்லாத வேற 1 year க்கு இப்ப நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க அப்படினா சோ அந்த பிளான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும் சோ நீங்க சேம் பிளானை தான் வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணா மட்டும் தான் கியூல ஆட் ஆகும் அப்படி இல்லனா ஆடே ஆகாது இப்ப கரண்ட் பிளான்லாம் என்ன பண்றது அப்படினு கேட்டிங்கனா இந்த கரண்ட் பிளான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிடும் இப்போ நான் என்னோட சைடு இப்போ நான் நேத்து ரீசார்ஜ் பண்ணி இந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா 28 days validity சோ இப்போ இந்த 28 days में வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் இப்ப நான் 1 year க்கு நான் ரீசார்ஜ் பண்ண Airtel அப்படினா சோ அந்த 1 year மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து ஆக்டிவேட் ஆயிடும் சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா Airtel வந்து கான்செப்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 1 year க்கு ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்க அப்படினா மறுபடியும் இப்ப 1 year க்கு ரீசார்ஜ் பண்றீங்க அப்படினா அது அக்செப்டபிள் சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா previous plan வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்களோ அதே பிளான் சேம் பிளானை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசார்ஜ் பண்ணனும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளானை வந்து ஆட் பண்ணுவாங்க சோ நீங்க டிஃபரண்ட் Plan வந்து போடிங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சோ அந்த பிளான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னையில இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 मंथ இருக்குறவங்க இல்ல ஒரு 2 मंथ இருக்குறவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க இதே ஒரு 3 मंथ இருக்குறவங்க சோ ஒரு 6 मंथ இருக்குறவங்க பிளானுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சூட் ஆகாது சோ அதுக்கு நான் பெஸ்ட் சாய்ஸ் என்ன பண்ணுவேன் அப்படினு கேட்டிங்கனா நீங்க ரீசார்ஜே பண்ண தேவல ஒரு 6 मंथ இல்ல 3 मंथ க்கு ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்க அப்படினா நீங்க 1 year க்கு ரீசார்ஜே பண்ண தேவல சோ உங்களுக்கு 1 मंथ தான் இப்ப 1 मंथ இருக்கு இல்ல இன்னும் ஒரு 20 days 5 days தான் இந்த பிளான் கரண்ட் பிளான் முடியறதுக்கு இருக்கு அப்படினா நீங்க வந்து 1 year பிளான் ரீசார்ஜ் பண்றதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது சோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே ரூல்ஸ் தான் Airtelல பொறுத்த வரைக்கும் Airtelல இப்ப எந்த பிளான் ரீசார்ஜ் பண்றது எந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணா காஸ்ட் வைஸ் கம்மி ஆகும் அப்படினு சொல்லிட்டு நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் கண்டிப்பா அதை செக் பண்ணி பாருங்க இப்போ நீங்க ரீசார்ஜ் பண்ண போறீங்க அப்படினா உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான ஆப் வந்து சொல்றேன் இந்த ஆப்ல நீங்க எவ்ரி டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு certain cashback வந்து கிடைக்கும் சோ மொபைல் ரீசார்ஜ் மட்டும் இல்லாத இதுல டிடிஎச் ரீசார்ஜ் பில் கேஸ் பில் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு சோ இதுல நீங்க பே பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் கேஷ் பேக் வந்து கிடைக்கும் இந்த கேஷ் பேக்கை நீங்க நெக்ஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் அமௌண்ட் கேஷ் பேக் அமௌண்ட் மைனஸ் ஆகிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் மட்டும் வந்து நீங்க பே பண்ணாலே வந்து போதும் சோ இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா நான் பர்சனலா யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த ஆப் பிளே ஸ்டோர்லயே வந்து அவைலபிளா இருக்கு இந்த ஆப்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க Airtelல இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் ஜூலை 3rd ஓட வந்து முடிய போகுது சோ அதுக்குள்ள நீங்க ரீசார்ஜ் பண்ணனும்னா அந்த ரீசார்ஜ் ஆப்பை யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கணும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கேன் சோ அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மெயினா வந்து பண்ணி வச்சு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க சோ அப்கமிங்ல ஜியோ இல்ல Airtel ஏதாவது ஆஃபர் அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க இல்ல ஏதோ ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம சேனல்ல இமிடியேட்டா அதுக்கான வீடியோஸ் வந்து வரும் சோ அதனால கண்டிப்பா வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்கமிங் வீடியோஸ்ல Bye.